முகந்து பாருங்க, இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா உங்களுக்கு? எனக்கு நல்லாவே தெரியுமே. என்னது இது? அதிமதுரம். அதிமதுரம்லாம் இல்ல, நீங்க நிறைய டிவில விளம்பரம்ல பாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது எல்லாருக்குமே தெரியும், பிறந்த குழந்தைங்க எல்லாருக்கும் கையில வந்து முதல் போடுற வளையல் இதுதான். இத ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணி சின்னதா இது பண்ணி கையில போட்டிருப்பாங்க தெரியுமா? ஆமா அதுதான் இது. இது வசம்பு. வசம்பு, ஓகே ஓகே. உங்க வாயில வசம்பு வச்சு தேக்க. ஆமா அதுதான் எனக்கு ஞாபகம் வருது மேடம். வசம்பு வச்சு தேக்க அப்படின்னு கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க. இந்த வசம்பு வந்து நான் ரெண்டு குழந்தைங்களுக்கும் பிறந்தப்ப பிள்ளை வளர்ப்பான்னு சொல்லுவாங்க, பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல. இது வந்து நான் போயிட்டு கடையில அந்த குட்டி கருப்பு வலையில் திருஷ்டிக்கெல்லாம் ஒரு பாக்கெட் எல்லாம் கிஃப்ட் கொண்டு வந்து கொடுப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் அதை அதுலதான் பார்த்தேன். குட்டி குட்டி ஸ்கொயரா ஒரு வளைய மாதிரி அதை கையில போட்டு விட்டோம்னா என் ரெண்டு குழந்தைங்களும் ஒரு வயசுக்குள்ள டெய்லி கடிச்சு கடிச்சு அவங்களுக்கு அந்த பல்லு முளைக்கும் ஒரு உணர்வு வரும். குழந்தைங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்த கடிப்பாங்க, ஒன்னு ருத்ராட்சம், ருத்ராட்சத்தை எடுத்து இப்படி இப்படி கடிச்சுட்டே இருப்பாங்க, இன்னொன்னு வந்துட்டு இந்த இதை கடிப்பாங்க. ஒரு வயசு முடியறதுக்குள்ள பார்த்தா கையில இருக்கவே இருக்க வெறும் நூல் மட்டும் தான் இருக்கும். எனக்கு இது வந்துட்டு பர்சனலா ரொம்ப நான் இதை பத்தி அதுக்கப்புறம் படிச்சு தெரிஞ்சு கத்துக்கிட்ட விஷயம். இது வந்து உண்மையாவே இது குழந்தை வளர்ப்பான் தான். நீங்க கிராமப்புறங்கள்ல நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணில இதை வந்து இப்படியே எடுத்து சுற்றுவாங்க. இதை சுட்டுட்டு இப்படி உரசிட்டு இதை எடுத்து நாக்கில் வைப்பாங்க, தேனில் கலந்து வைப்பாங்க. பாம்பு கடிச்சாலாம் வந்து இந்த பவுடர் ஒரு 4 ஸ்பூன் வந்துட்டு எடுத்து ஹனியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா விஷம் குடிச்சாங்கல்ல, இப்பெல்லாம் விஷம் குடிச்சோடனே வாய்க்குள்ள வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் வெளியெடுத்து சுத்தம் பண்ணி நிறைய ப்ரொசீஜர் இருக்குல்ல. அந்த காலத்தில் வெறும் இதை வந்துட்டு ஒரு 5 ஸ்பூன் தேனில் கலந்து கொடுத்தோடனே எல்லா பாய்சனையும் வெளியேற்றிடும். ஸோ இதுவும் அந்த சோப் தண்ணி குடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வெளியே வந்துருங்களா? இப்பெல்லாம் வந்து எறும்பு வரக்கூடாதுன்னு சாக்பிஸ் போடுறோம்ல வீட்டை சுற்றி, அப்புறம் அது குழந்தைங்க கையில் வைக்கிறாங்க, வாயில் எடுத்து வச்சிடறாங்க, அதெல்லாம் எவ்வளோ பாய்சன், கரப்பாம்பூச்சி வரக்கூடாதுன்னு. ஆக்சுவலி என் வீட்டில் எல்லா சாரீஸ்க்கு நடுவில் நான் இதுதான் போட்டு வச்சிருப்பேன். பட்டு எந்த பூச்சிகள் வராது. இது பெஸ்ட் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃபெக்டட். குழந்தைங்க வயிறு வலிச்சு அழுதா இது நல்லா சுட்டுட்டு விளக்கெண்ணில் மிக்ஸ் பண்ணி வயிற்றை சுற்றி தடை விடுவாங்கல்ல. வீட்டுல வந்து குழந்தை வளர்க்கும் நீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ணிருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். இல்ல வந்து ரொம்ப எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்கன்னு தெரியும், இப்ப நீங்க சொல்லும் போது இதுதான் தேய்ச்சி விடுவாங்க. இது வந்து சுட்டுட்டு இது உரசி பொட்டா வச்சு விடுவாங்க. இது வந்து எப்படி சொல்றது, நிறைய சாப்பிட்டா திக்குவாய் வந்துடும் அப்படிலாம் சொல்லி கிராமப்புறங்கள்ல வந்துட்டு நிறைய வராதுன்னு. ஆனா ஆக்சுவலி ஹோமியோல இது ஒரு முக்கியமான மெடிசன். இதுவும் அக்கரஸ் கெலாமஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து திக்கி பேசுறாங்களே ஸ்டாமரிங்க்கு நான் கொடுக்குற ஒன் ஆஃப் த மெடிசன்ல இது ஒரு முக்கியமான மெடிசன். இது ரெகுலரா கொடுத்தோம்னா திக்கி பேசுறது குறைஞ்சிரும், இது பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. ஆக்சுவலா பார்த்தோம்னா வசம்பு வந்து குழந்தைங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். தூக்கமே இல்லாமல் இப்போ நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கல்ல தூங்காமல் இருக்கிறதுக்கெல்லாம். தூக்கத்துக்கு பெஸ்ட்டு மெடிசன் சொன்னால் நம்ம நாட்டு இதில் வந்து வல்லாரை, பிராமி. அது வந்து பயங்கரமாக மூளையை அமைதிப்படுத்தி நல்லா தூங்க வைக்கும். அதே மாதிரி வல்லாரை வந்து ஞாபக சக்திக்கு நல்லதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் வல்லாரை வந்துட்டு குழந்தைங்க படிக்கிறதுக்கு நிறைய, இப்போ குழந்தைங்களுக்கு வீட்லேயே இருந்துட்டு 3 வருஷம் ஸ்கூல் போகாமல் இருந்ததுக்கெலாம் நம்ம அது வல்லாரை கொடுப்போம். அதை மாதிரியே அஸ்வகந்தா கொடுப்போம். அஸ்வகந்தா பயங்கரமாக தூக்கம் வரும். அந்த மாதிரி பெஸ்ட்டு செடேட்டிவ் வந்து இந்த வசம்பு. வசம்பு சாப்பிட்டா சூப்பராக தூக்கம் வரும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே, குழந்தைங்க ரொம்ப ஹைப்பராக இருக்காங்க, சேட்டை பண்ணுறாங்க, சரியாக பேச்சு வரல. நான் இப்போ இந்த ஆட்டிசம் கிட்ஸ் நிறைய நான் ட்ரீட் பண்ணுறேன். நான் ட்ரீட் பண்ணுற ஆட்டிசம் கிட்ஸ் எல்லாமே சீக்கிரம் பேசிடுறாங்கன்னா நான் கொடுக்குற மெடிசனில் ஒன் ஆஃப் த மெடிசன் இது.